வணக்கம். அலுவலக உதவியாளர் பணிக்கான முந்தைய வினத்தாளர்கள் தான் இந்த பதிலில் பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டோட முந்தைய வினத்தாள் அலுவலக உதவியாளர் பார்த்தோம். இப்போ வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அலுவலக உதவியாளர் முந்தைய வினத்தாளை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், சாட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த அனலைஸ் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி இதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரும். அதுக்காக தான் முதல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனலைஸ் வந்து தொடங்குகிறோம். ஸோ இது வந்து 2020 நடந்ததுங்க. இப்போ தமிழகத்தில் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்போ பன்றிவால் புரோஹித் தான் இருந்தார். ஸோ அதனால் அது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த வருடம் இந்திய எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியதுன்னா 75, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி நாதஸ்வரம். ஈட்டி எதிரில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. அப்போ வந்து என் வி ரமணா இருந்தார், இப்போ யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கமான் செய்யுங்க. எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணேன். இப்போது தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு நீங்கள் கமான் செய்யுங்க. புவியில் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறதுன்னா நீர்நிலைகள். பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது மீன். குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும்? 2 முதல் 3. வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். மாவட்டத்தில் மக்கள் குறுதியிருக்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும்? திங்கட்கிழமை. நீதிமன்றம் என்றால் நீதி, பள்ளிக்கூடம் என்றால் என்ன கிடைக்கும்னா கல்வி தான், அதான் ஆன்சர். ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 4. இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா. மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு தொடையெலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் தாலிபான்கள் கைப்பற்றினர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை. 385 என்ற கீழ்கண்ணை எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியும்? வகுக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3. நம்ம மேக்ஸை கூட பிறகு பார்த்துக்கலாம். உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எதுனா பாக்டீரியா. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அரிசி. கீழ்கண்டவற்றை வித்தியாசமானவற்றை கண்படி. கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக், ஆஸ்திரேலியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீர்நிலைகள். ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு, சரிங்களா? எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது? நுரையீரல். கீழ்கண்டவற்றை எது திடப்பொருள் ஆகும்? ஆப்பிள். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்னா டாக்டர் அப்துல் கலாம். பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் இது அண்டார்டிகா. கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எதுனா ப்ளூ கிராஸ். கீழ்கல்லூரில் எந்த கோட்டை விஜயநகர அரசால் கட்டப்பட்டது? வேலூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். COVID-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது? ஊகான் மாகாணம் தான், சைனா, அது ஊகான். படித்தொருள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. மணிநிதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு வந்து பசு. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து கீழாநெல்லி. கீழ்கிழந்தவட்டி முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நிர்வாக செயல்படுத்தும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமண உதவி திட்டம். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். சீரிலுமை என்பதை பிரித்து கிடைப்பது சீர்மை கூட்ட இளமை. எது சூரியனை குறிக்காது அப்படின்னா திங்கள் தான். அக்னி சிறகு நூலை எழுதியவர் அப்துல்கலாம். தமிழ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து டி தமிழெங்கள். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. சித்தம் என்பதின் பொருள் வந்து மனம். கற்க கசடார கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் வருகிறதுன்னா கல்வி. தவறான சொல்லை கண்டடிக்க வந்து பி வந்து வென்றான். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும். விளையும் பயிர் மொழியிலே தெரியும். விருந்தினின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். காந்தியடிகளின் உடை அணிவில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை தான். அன்னை தெரசாருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 50 காப்பிகளில் ஒன்று இதுனா வளையாபதி. ஸோ இதை வந்து நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இது நம்ம படிக்காமல் இப்போ எழுதலாமே அப்படிங்கிற ஐடியா வரும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வேலை கடை கிடச்சா போதும் ஃபீல் பண்ணவங்களுக்கு இது ஒரு அருமையான வழி தான். ஸோ இனிமேல் கோர்ட்டில் வந்து
ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதற்கு தயாராக இப்போனே சும்மா நீங்கள் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி நீங்கள் புக் பேக் கன்வெர்ட் படிச்சுட்டு வந்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வேலையில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஆண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறேன்னா இன்டர்வியூலாம் கிடையாது வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரீடர் எக்ஸாமினருக்கு இன்டர்வியூ வைக்கல. இன்டர்வியூ வைக்காமல் உங்களுடைய ரிட்டன் மார்க்கு ப்ராக்டிக்கல் வைக்க கூட வைக்கலாம், வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ரெகுலராக படிக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுதா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.